உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஓம் விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீததும் மயிக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாக. மக்கள் அனைவருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேண்டமிக் சிச்சுவேஷனால பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு சங்கடத்தில் உள்ளார்கள். அவர்களுக்காக கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரிய சுவாமிகள் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இந்த லைன்ஸ் வருது. இந்த லைன்ஸ் அவர் பாடியிருக்காரு. இந்த மந்திரத்தை சொல்வதனால் அனைத்து விதமான மக்களுக்கும், நம் தேசத்தில் உள்ள அனைத்து விதமான மக்களுக்கும் பணத்தட்டுப்பாடுகள் இல்லாமல் உத்தியோக லாபத்தையும் வியாபார லாபத்தையும் தரக்கூடியதான இந்த மந்திரத்தை உங்களுக்காக இப்பொழுது நாம் சொல்லியுள்ளோம். இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்கள், அதாவது 4th July to 10th July, ஜூலை 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு வார ராசி பலன். இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வார ஆரம்பத்தில் சந்திரன் மேஷராசியில் இருக்காரு, ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் பெரிதான கிரக பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால நம்ம டைரக்டாக சந்திராஷ்டம தினங்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் கன்னி ராசி நண்பர்களுக்கு 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி இரவு 9:28 வரை சந்திராஷ்டமம், அது போன சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வருது 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது திங்கக்கிழமை ராத்திரி 9:28 வரை சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை ராத்திரி 9:28 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 8ஆம் தேதி காலை 9:05 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். துலாம் ராசிக்கு முடிந்த பிறகு 8ஆம் தேதி காலை 9:05 சந்திரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி இரவு 7:24 வரை, அதாவது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் 7:24 மேலே தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான சந்திராஷ்டம ராசிகள். இந்த ராசியில் பிறந்தவாள்லாம் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே பிரச்சனைகள் வராது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரி சரி ஓகே இப்படி தான் நடக்கும்னு விதி இருக்கு அப்படின்ட்டு மனசை இலகுவாக வச்சுட்டேன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே டென்ஷன் பட்டு அதனால் யார் டென்ஷன் படுத்துகிறாலோ அவள்கிட்ட கோபப்பட்டு கத்தி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை முடிஞ்ச வரைக்கும் மௌனம் கலக நாஸ்தி அப்படிங்கிறதுனால மௌனமாக இருந்து சாதிக்கிறது புத்திசாலித்தனம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இந்த வாரம் பண்ணணும் இந்த சந்திராஷ்டம நாட்களில். இனி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசி பலனையும் பார்ப்போம். மேஷ ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் குடும்பத்தினர் உற்றார் உறவினர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கிற 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் மூலமாக தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தினாலும், சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனசில் ஒரு மனக்லேசம் ஏற்படுறதுக்கு அவர் காரணமாக இருப்பார். ஆனாலுமே குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராமல் குரு காப்பாற்றிடுவார். லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு, அதனால உங்களுக்கு லாபங்கள்
அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அவரால் உங்களுக்கு அதிகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷிக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திரன் உங்க ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறார் 10ஆம் தேதி வரைக்கும். இந்த 10ஆம் தேதி வரைக்கும் உங்க 3ஆம் இடத்திற்கு போற வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் சார். 2ஆம் இடம்ங்கிறது வந்து தெய்வரையில 2ஆம் இடம் வந்தா சற்று குழப்பத்தை ஏற்படுத்துமே அப்படின்னு பார்த்தா கூட அந்த இடத்துல புதன் இருக்காரு. 7ஆம் தேதி வரைக்கும் அங்க புதன் இருக்காரு. அதே மாதிரி சந்திரனும் 8ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில இருக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் தேதி வரைக்கும் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொறுத்து ஏற்படுகின்ற காரணத்தினால பெரிதான கெடுபலன்கள் ஏற்படாது, பெரிதான வாக்குவாதங்கள் ஏற்படாது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா அடிக்கடி நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க. நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். ஆனாலுமே நீங்கள் உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்க முடியாது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுங்க. ஆர்கியூ பண்ணணும், ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தான அதிபதியான செவ்வாய் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிற செவ்வாயோடு இணைந்திருக்கிற காரணத்தினால நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்றது. அதே மாதிரி இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுது. இது ஒரு நல்ல விஷயம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் சற்று இழுபறி நிலைமை இருக்கும் வேலை கிடைக்கிறதுல. குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க, ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது, ரெக்கக்னிஷன் கிடைக்காது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தசமஸ்தானத்துல இருக்கிற சனி உங்களுக்கு படுத்தல்களை ஏற்படுத்துவாரு, அதிகப்படியான வேலைப்பளுவை கொடுப்பாரு, ஆனா அதற்கு உண்டான ரெக்கக்னிஷன் கிடைக்காம அது வேஸ்டா போறதுக்கு உண்டான யோகத்தையும் தராரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பண்ணணும். எப்படி சார் எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பண்றது? நம்ம பண்றதே ஒரு வேலை பண்ணினா அதுல ஏதாவது வரும்னு எதிர்பார்த்து தானே பண்றோம் அப்படின்ட்டு. எதிர்பார்ப்பு வெய்யுங்கள் வேணாம்னு சொல்ல, ஆனா அது வரலைன்னா மனசு உடையக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அதை திருப்பி பண்ணி அதை எப்படியாவது வெற்றி அடையணும், அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கறத நீங்க வந்து மனசுல ஒரு வைராக்கியமா வச்சுக்கணும். வைராகியத்தை வளர்த்து கொண்டால் சனி பாதிப்புகள் குறையும். அதே சமயம் வைராகியத்தை வெட்டி வைராகியமா இருக்கக்கூடாது, உழைக்கவும் தயாரா இருக்கணும். அறிவார்த்தமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செஞ்சா இந்த வாரத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு யோகம் ஏற்படுகின்றது. சுய தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். உங்ககூடிய உங்ககிட்ட வேலை ஒர்க் பண்றவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஆதிக்கமா இருப்பாங்க. ஆனாலுமே நீங்க உக்ரமா இருக்கிறதுனால உங்க பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப கெடுபலன்களை தரமாட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் உள்ள அந்யோன்யம் இந்த டைம்ல வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இது எல்லாமே 17ஆம் தேதிக்குள்ளதான். 17ஆம் தேதிக்குள்ள சேரல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டைம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நேரம் இது. அதனால நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. பண வரவு ஏற்படும், தனலாபம் ஏற்படும். இப்படி சாதகமான பலன்கள் இருக்கிற அதே வேளையில 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுபஸ்தானம், சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கும் தாயாருக்கும் சரி, இல்ல உங்களுக்கும் உங்க ஆரோக்கியத்திற்கும் சற்று பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னர் லைன்ல ரெண்டு பேர்த்துக்கும் பாசம் இருக்கும், ஆனா வெளிக்காட்டிக்க தெரியாம இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழல் இந்த வாரத்துல இருக்கு. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய வாரம் இது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பேசுறதை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேசுறத தொழிலாக வச்சுட்டு இருக்கிற அனைவருக்குமே என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அறிவார்த்தமான பேச்சுக்களினால் உங்களுக்கு மரியாதை கூடும். அதாவது வெளியில் உங்களுக்கு ராஜ மரியாதை இருக்கு, வீட்டுக்குள்ள மரியாதை இல்லை. அதனால கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. வெளியில் கிடைக்கிற மரியாதையை வெளியிலேயே விட்டுட்டு வந்துடுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியில் கொண்டு போனாலோ வெளியில் இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வந்தாலோ நிம்மதி போயிடும். அடுத்ததா அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம பாத்துக்கிறது நல்லது. அடுத்தவர்களின்
குடும்பத்தில் தலையிட்டீங்கன்னா உங்க நிம்மதி போயிடும். அதே மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபர் தலையீடையும் கொண்டு வந்துடாதீங்க. குழப்பத்தை அதிகரிப்பதற்கு இது காரணமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டு அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் ஹாஸ்பிட்டல் அலைச்சல் குறையறதுக்கும் யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும், வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோக நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. யோக நரசிம்மர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நிதானமான மனநிலையை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் தயாரா இருக்காரு. நீங்க அவருடைய மந்திரத்தை சொல்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை தேடி கண்டுபிடித்து யூடியூப்ல தேடுங்க. யோக நரசிம்மர் மந்திரம்னு போட்டாலே கிடைக்கும், இல்ல நரசிம்மர் மந்திரம்னு சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அதை எடுத்து அதை தினமும் வீட்டுல சொல்லிடுவாங்க. அப்படி எதுவும் மந்திரம்னா சொல்ல பழக்கம் இல்லையா, வெறும் அவருடைய போட்டோவை வச்சு, யோக நரசிம்மர் போட்டோ நெட்ல இருக்கு, இல்ல யோக நரசிம்மருடைய போட்டோ இல்லை அப்படின்னா ஒண்ணுமே தேவையில்லை. யோக நரசிம்மரை மனதில் தியானம் செய்து கிழக்கு முகமான நின்று நமஸ்காரம் செய்து வர ஒரு மூணு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. தினமும் காத்தால குளிச்சுட்டு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வாரமாக இருக்கும். ஓ